நாளின் செய்யும் வெளிதானின் செய்யும் என நாடி வந்த கோழின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தனுசு ராசிக்கு பிறந்த அன்பர்களுக்கு வீடு எந்த திசையில் அமைய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தனுசு காலபுஷ தத்துவப்படி 9வது ராசி, மூலம் 4 நட்சத்திரம், பூராடம் 4 பாதம், அதாவது மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கிய இது இந்த தனுசு ராசி. தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதுக்கு 4ஆம் இடமே குரு தான், மீனந்தான். அப்போது அவர் ராசியிலேயோ 4ஆம் இடத்துலேயோ கூட அமரலாம். 4ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவானாக இருக்கிறதாலையும் ராசி பகவான் 4 கோடியனாக அவரே 4 கோடியனாக வர்றதால ரொம்ப சிறப்புங்க. குரு ஆட்சி உச்சமாக இருந்தார்னு சொன்னால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வீடு தனுசு ராசி மட்டும் இல்லை, லக்னமும் எடுத்துக்கலாம். லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அப்படித்தான், பிறந்தவர்களுக்கு குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பான ஒரு பங்களா வாசம் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக பங்களாவே வாங்குவாங்க. அவர் ஆட்சி உச்சம் பெறது மட்டும் இல்லைங்க, கேந்திர திரிகோணங்களில் கூட இருக்கலாம். அப்படி கேந்திர திரிகோணம் ஆட்சி உச்சம் பெற்று அவருடைய தசை காலத்தில் வரணும். 25 வயசுலேருந்து 40-45 வயசுக்குள்ளே அந்த குரு தசை வந்தால் தான் சிறப்பாக வீடு வாசல் அமையும். அது 60 வயசில் வந்துச்சுன்னா தசாபுத்தி வந்து என்ன பிரயோஜனம்? அதாவது நல்ல கிரகங்கள் சிறப்பாக அமையணும், 4 குடையவன் சிறப்பாக அமையணும், செவ்வாய் பூமிகாரகனும் செவ்வாயும் ஆட்சி உச்சம் பெறலாம், கேந்திர திரிகோணங்களில் அமரலாம், அவர் வந்து குரு சேர்ந்தோ குரு பார்த்தோ இருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, அவங்களுடைய தசாபுத்தி 4 குடையனுடைய தசாபுத்தியோ செவ்வாயினுடைய தசாபுத்தியோ நடக்கும் பொழுது தான் வீடு வாங்க முடியும். அது வந்து கரெக்டாக இன் டைமில் நம்ம செய்யணும். 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா யோக பாக்கியம்தான், வீடு வாங்கலாம், செய்யலாம், கிரகப்பிரசம் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தை செவ்வாய் வேற எங்கேயாவது பார்க்கலாம், அல்லது அந்த 4ஆம் இடத்தில் சுபகிரகங்களில் கூட அமர்ந்திருக்கலாம். அமர்ந்திருந்தால் அவருடைய தசாபுத்தி நடக்கும் பொழுதும் வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி தர்சனம் நடக்கும்பொழுது கூட வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டை சுபர் பார்க்கணும், சுபர் சேரணும், அல்ல செவ்வாய் பார்க்கணும், செவ்வாய் சேர்ந்துருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் 4ல செவ்வாய் இருக்கக்கூடாது, காரகம் பாவநாசி ஆகிடும். 5ஆம் இடத்து அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி தசை நடந்தாலும் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் மடியில் காசு லட்சக்கணக்கில் வச்சுட்டு அலைஞ்சாலும் ஒரு சிலருக்கு வீடு அமையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் கால நேரம் வரணும். சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, வீடு இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே அமைய குதிர்பாடே ஆகாது. சில பேர் காசு பணமே இருக்காது, சும்மா கேஷுவலாக போய் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு லிட்டர் பரத்தில் அந்த வீட்டை வாங்கிடுவாங்க. எல்லாம் கிரகங்கள் கையில், நம்ம கையில் இல்லை. பாருங்கள், சில பேர் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி அதுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்குள்ளே 50-55 வயசு ஆகிடுது. அதுலேயே விழிப்புதிங்கிறது தலைமுடி நரைச்சிடுது, பாதி லைஃப் ஓடி போகுது. அதுலேயே ஒன்றும் அதில் எல்லா லோனும் போட்டு வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரசம் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான், அப்பாடான்னு ஆகிப்போகுது. ஆனால் ஒரு சிலர் 40 வயசுலேயே 4 இடத்துல பங்களா வச்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கையாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் 4ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாபுத்தி சரியான நேரத்தில் வர்றது தான். செவ்வாயினுடைய தசாபுத்தியும் நடந்தாலும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த
தனுசு ராசி அன்பர்களுக்கு கிழக்கை நோக்கி தலைவாசல் பார்க்க வீடு அமைய வேண்டும். அதாவது தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் பார்க்க வீடு அமைய வேண்டும். அதாவது வீடு கிழக்கு நோக்கி இருக்கணும், அப்போ தலைவாசலும் கிழக்கு நோக்கி தானே இருக்கும். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.